வணக்கம். நம்ம இன்றைக்கி சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் கோலா உருண்டை பார்க்க போகிறோங்க. முட்டை வச்சு ஒரு கோலா உருண்டை. நம்ம சிக்கன் மட்டனில் தான் கோலா உருண்டை பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சிம்பிளாக சீக்கிரமாக சட்டன் செஞ்சிடலாம். இந்த மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு அடிபிடியாக இருக்குங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முட்டையில் செம்ம சூப்பராக இது முட்டை நம்ம எறும்பாலுன்னு சொல்லலாம், முட்டை கோலா உருண்டைன்னு சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நம்ம எப்படி திருவி நம்ம வந்து கோலா உருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம முட்டையை வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படி நல்லா திருவிக்கணும். அவிச்சு வச்ச நம்ம 4 முட்டையும் இப்படி திருவி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசால் பொருள் எல்லாத்தையும் போடலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம கோட்டிங்காக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம திருவி வச்ச முட்டையில் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா ஐட்டம் இந்த ஆனியன்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை நம்ம உருண்டை பண்ணி எப்படி இந்த இதில் கார்ன்ஃப்ளவர் மாவில் தோட்டி நம்ம பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணி நம்ம வந்து இது எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த வந்து இந்த எக் கோலா உருண்டையை வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து இப்படி டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்து எக் கோலா உருண்டை ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ எப்படி பொறிக்கிறது எண்ணெயில் போட்டுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கோலா உருண்டை போடலாம் இதில் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான ஒரு எக் கோலா உருண்டை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே தாங்க சிக்கன்லேயும் மட்டன்லேயும் இதே மாதிரி கோலா உருண்டை செய்யலாம். அதை நான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு எக்கு வச்சு ஒரு கோலா உருண்டை நான் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம அடிபடியாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.